தானே எடுக்க பட் நாங்கள் ஃப்ரீயாக எடுக்கலையே மேம், கேஷ் கட்டி தானே மேம். நான் உங்களுக்கு தப்பு சொல்ல மேம், நான் உங்களுக்கு தப்பு சொல்ல மேம், நான் எங்களோட கேட்கலாம்ல. நான் வண்டியை வெளியில் எடுத்து கொடுத்துறேன், நீ வண்டி வெளியில் எடுத்து கொடுத்துறான். அவங்க அங்கே போய் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிறது எல்லா பைக்லேயும் வரும். அது எப்படிங்க புதுசாக வண்டி இருக்கும், எப்படிங்க ஸ்க்ராச்சஸ் வரும், எப்படியோ ஒரு தெரியல சத்தியமாக, எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு 1.3-3.5 lakhs கொடுத்து ஒரு வண்டி எடுக்கிறேன்னா கிட்ட வந்து ஒரு பொலைட்டாக பேச மாட்டுறாங்க. லாபம் வந்து அந்த டெமோ பீஸை நான் ரெண்டு நாளாக பார்த்துட்டேன், வந்து பார்த்துட்டு தான் போனேன். ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, டெமோ பீஸ் இப்போ நான் டெமோ பீஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. லேக்ஸ் கொடுத்து ஒரு வண்டி எடுக்கிறேன்னா அது எப்படி தெரியுமா எடுக்கணும், ஸோ எப்படி கொடுக்கணுமே ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. இந்த ஷோரூம் வெரி ஒஸ்ட்டே சொல்லலாம் தான். எனக்கு அது சொல்லவே இல்லை. நீங்கள் மட்டும் வண்டி போட்டு எங்கள் டெமோ பீசஸ் அன்னைக்கு வரும்போது என்ன சொன்னீங்க, இது டெமோ பீசஸ் பார்த்து இல்லை ஓகே மேம். ஆல்ரெடி நாங்கள் டெலிவரி எடுத்துருக்கோம், பட் நாங்கள் டெலிவரி எடுக்கணும்னா நீங்கள் வந்து குடோன்ல இருந்தே எடுத்து கொடுப்பீங்க. நீங்கள் டெமோக்கு பீஸ் வந்து 10 பேர் பார்ப்பாங்க, ஸ்க்ராச் ஆகும் மேம். டெமோ பீஸ்னா யாராவது பார்ப்பாங்க, உட்காருவாங்க, ஸ்க்ராச்சஸ் ஃபீலும் உங்களுக்கு புரியுது. நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ரீமியம் பீஸ் ஒன்று தான் இருக்கும்னு, உங்களால் ஸ்க்ராச்சாக இருந்தால் அந்த ப்ரீமியம் பீஸ் ஒன்று தான் நீங்கள் கஸ்டமர் டெலிவரி பண்ணுவீங்களா? ஏன் மேம் பார்க்கும் பார்க்குறேன், எடுக்க தானே போகிறோம் ப்ரோ. பாருங்க ப்ரோ, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் நம்ம எடுக்கிறோம், இல்லை கேஷ் கொடுத்து தானே எடுக்கிறோம், சும்மா எடுக்கணும். நீங்கள் பாருங்க. இல்லை மேம், நான் எங்களோட கேட்கலாம்ல. நான் வண்டி வெளியில் எடுத்து கொடுத்துறேன், நீ வண்டி வெளியில் எடுத்து கொடுத்துறான். அவங்க அங்கே போய் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிறது தினேஷ், கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் ஒழுங்காக பேசலாம். சார் நீங்கள் கஸ்டமரே கிடையாது, ஓகே வரவே இல்லை, யாரையுமே நான் பார்க்கல. நீங்கள் எங்கிட்ட ஒரு ரூபா கூட கொடுக்கல. பட் நாங்கள் ஃப்ரீயாக எடுக்கலையே மேம், கேஷ் கட்டி தானே மேம். பட் நாங்கள் ஃப்ரீயாக இல்லை மேம், நான் எதுவும் தப்பாக பேசலையே மேம். இல்லை மேம், நான் எதுவும் தப்பாக பேசலையே மேம், இருக்க தானே மேம் கேட்டோம். எடுத்துகிட்டு போயிட்டே இல்லை மேம். மேம் அடுத்து சூப்பர் பைக் எடுப்போம், 10 lakhs. வெள்ளை தள்ளி டோர் சாத்துறாங்க, வெள்ளை தள்ளி டோர்லாம் சாத்துறாங்க. 3 லட்சம் வண்டிக்கு தான் ரெஸ்பான்ஸு.